ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரம்யாஸ் ஹாப்பி ஹோம் வித் சின்னு. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் டிக்கா. சிக்கன் டிக்கா எப்படி செய்யலான்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதனால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து பார்க்கலாம். ஸோ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து நம்ம இந்த மாதிரி க்யூப்ஸாக ஆனியன் அண்ட் கேப்சிகம் ரெண்டையும் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டினேன். ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு எப்படி க்யூபாக கட் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ பிக்னர்ஸ்க்காக தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்யூபிக்காக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் சிக்கனும் நீங்கள் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கேப்சிகம் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஹாஃப் கேப்சிகம் எடுத்துட்டேன். ஆனியன் வந்து அதே மாதிரி ஒரு 1 ஆனியன் எடுத்தேன் நான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து க்யூப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன வந்து அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து கர்டு, எங்கிட்ட கர்டு தான் இருந்தது. யாகோட்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நல்லா திக்கான ஒரு கர்டு இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எல்லாம் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் தயிரை. ஸோ கூடவே 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். கூடவே சீரகப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே போல் மிளகுத்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். வீட்லேயே அரைச்சதுனாலும் சரி, கடையில் வாங்கினதுனாலும் சரி, 1/4 டேபிள் ஸ்பூன். ப்ளஸ் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த விதமான தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது. கூடவே லெமன் ஜூஸ் ஒரு லெமன் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ கொட்டையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இருக்க லெமன் ஜூஸை மட்டும் அதில் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். 1 லெமன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புளிப்புத்தன்மை இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/2 லெமன் இல்லை 2 லெமன் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டது 1/2 கேஜ் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு 1 லெமன் கரெக்டாக இருந்தது எனக்கு. இது கூடவே நீங்கள் வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன ஆயில் இது குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயில் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ இது ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், இன்னும் கூட நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துக்கிட்டேன். இல்லை உங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் தான் இருக்குது, கடலை எண்ணெய் தான் இருக்குன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் காட்டாது. ஸோ இதை வந்து நல்லா நீங்கள் வந்து பேஸ்ட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் இருந்தால் விஸ்கில் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா இந்த மாதிரி ஸ்பூன்லேயே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். நல்லா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து நீங்கள் தண்ணி விட்டுருந்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ அதனால் இன்னொன்று சிக்கன்லேயே நம்மளுக்கு தண்ணி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தண்ணியே மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஒட்டும் உங்களுக்கு சிக்கனில். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு அந்த இதில் பேஸ்ட்டில் நம்ம எடுத்து வச்சுக்க இன்க்ரீடியன்ட் பேஸ்ட் எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் வந்து அதை போட்டுருங்க. சிக்கன் பீசஸை க்யூபிக்காக கட் பண்ணியிருக்க சிக்கன் பீசஸை. ஸோ கூடவே கடைசியாக இந்த சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம முதலே நம்ம க்யூபிக்காக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஆனியன் அண்ட் கேப்சிகம், அதையும் நீங்கள் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட நீங்கள் வந்து பேபி கார்ன் அது கூட நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அது கூட வைக்கலாம். ஸோ நம்மளோட இது தான், க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் உங்களுக்கு அது பிடிக்கும் அது க்ரில் பண்ணால். இது கூட நீங்கள் இது பைனாப்பிள் கூட நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் கூட. ஸோ அது வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு இது தகுந்த மாதிரி தான். ஃபைனலாக நான் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். நீங்கள் முன்னாடியும் போடலாம், எப்போ வேணால் நீங்கள் அந்த மசாலா ரெடி பண்ணும்போது நீங்கள் போடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீசஸ் எல்லாத்தையுமே அந்த க்ரில் நம்ம பண்ணுற க்ரில் ஸ்டிக் இருக்கு இல்லையா, ஸோ டிக்கா பண்ணுற ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஒரு சிக்கன் பீஸ், ஒரு ஆனியன், ஒரு கேப்சிகம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் வந்து ட்ரேயில் வச்சுருங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஆயிலியாக இருக்கணும்னா நீங்கள் இப்போவே நீங்கள் வந்து கொஞ்சம் பட்டர் வந்து மேலே இது பண்ணிவிட்டு க்ரில் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஓடிஜியில் தான் பண்ணணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட க்ரில் பேன் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் பண்ணலாம், ஸ்டவ்லேயே நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து எனக்கு இன்னும் கூட சீக்கிரமாக ஆகும் அப்படிங்கன்னா ஓடிஜிலேயே பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைமர் வந்து 45 மினிட்ஸ் செட் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும்னு சொல்லி, ஏன்னா எனக்கு அந்த மசாலா அப்படியே இருந்தால் பிடிக்காது, நல்லா டீப் ஃப்ரை ஆகிற மாதிரி இது பண்ண க்ரில் ஆகணுன்றதுனால நான் வந்து 45 மினிட்ஸ் வச்சேன். அதே மாதிரி
டெம்பரேச்சர் வந்து 200 வச்சுருந்தோம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்படி ரெடி ஆயிடுச்சுன்னா அதில் கொஞ்சம் பட்டர் மட்டும் நான் மேலே ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட்டேன். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக நம்ம அது இதுன்னு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம இந்த மாதிரி டிக்கா பண்ணலாம். உங்கள்கிட்ட ஒருவேளை ஓடிஜி இல்லை ஓவன் இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டவ்லேயே பேன் வச்சே நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ ஸ்டிக் மட்டும் அதுக்கான ஸ்டிக் விற்கிது. ஸோ உடன் ஸ்டிக் அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு நல்ல டிஷ்ஷஸோடு உங்களை நான் வந்து பார்க்குறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.